நேற்று இரவு தமிழக பாஜக சார்பாக எக்ஸ் வலைதளத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. தமிழக சுகாதாரத்துறை எப்படி சீர்கேடாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. என்ன டைமிங்கும் தெரியல. அதே நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய வீடு பணியூரில் இருக்கிறது. அவர் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய கொடிக்கம்பத்தை அகற்றாங்க சில அதிகாரிகள். அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து வேறு மத வழிபாடு இருக்க பக்கத்துலேயே அதற்கு பாஜக குடிக்கம்பம் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது, எங்களுக்கு வந்து அருவறுப்பாக இருக்கிறது, அதனால் இரவோடு இரவாக கிரேன் புல்டோஸெல்லாம் கொண்டு வந்து அந்த குடிக்கம்பத்தை அத்துமீறி அகற்றுறாங்க. அது கேள்விப்பட்டோடனே பாஜக தொண்டர்கள் பெருமளவில் அந்த இடத்துல கூடுறாங்க. அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கை சரிபார்க்க வேண்டிய காவல்துறையை அப்படியே கை கட்டி இருக்காங்க. பல பாஜக பிரமுகர்களுக்கு அடி உதை மண்டை உடைப்பு சம்பவம்லாம் நடந்திருக்கிறது. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம் இது. அதாவது நேரடியாக கருத்துக்களை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் தைரியம் இல்லாமல் கோழைத்தனமாக இப்படி அண்ணாமலை மீது ஒரு தாக்குதல் நடத்தி ஒரு அரிப்பை சுரிஞ்சிட்டு இருக்காங்க, அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா பாருங்க, நள்ளிரவு பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் சொல்கிறீங்க, நானும் போய் இந்த செய்தியெல்லாம் எடுத்து பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட மத வழிபாட்டு தலத்துக்கு அருகிலே இந்த குடிக்கம்பம் இருக்கின்ற காரணத்தினால் என்று தான் அந்த செய்தியில் வந்திருக்கு. ஒருத்தர் வீடியோவில் பேசுகிறார், அப்புறம் அதான் குறிப்பிட்ட மதம், அது என்ன மர்மமான மதம்னு எனக்கு புரியல இது வரைக்கும். யாராவது கேட்டால் சொல்லுங்கள், அதான் மர்ம மதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது எந்த அந்த மர்மம் இன்னும் விலகலை. அதனால் இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, அந்த மாதிரி மர்மமான மதம் பக்கத்தில் இருந்தால் ஏன் குடிக்கம்பம் இருக்கக்கூடாது, எப்படி அச்சுறுத்தல் ஆகும்? இப்போ அச்சுறுத்தலே அந்த மர்மமான மதத்திலிருந்து கொடிக்கம்பத்துக்கு தான் வந்திருக்கே தவிர கொடிக்கம்பத்தால் அவங்களுக்கு ஒன்றும் வரலையே. எவ்வளவோ இந்து கோயில்கள் வாசல்லையே ஈவேரா உடைய சிலை இருக்கிறது, அதே மாதிரி தானே இது வந்து, அது வந்து அச்சு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தானே அது. அதனால் இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய சில கேள்விகள். இப்போ பாருங்கள், நம்முடைய தமிழக அரசு கோயம்புத்தூரிலே 48 அப்பாவி பொதுமக்களை குண்டு வைத்து கொலை செய்த அந்த பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை விடுவிப்பதற்கு தயாராக அப்படியே துடிக்கிறார்கள், துடியாக துடிக்கிறாங்க. அதுக்கு ஏதோ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, கவர்னர்கிட்ட ஒரு மனு அனுக்கிறாங்க, இன்னொரு சைன் போடல. அப்புறம் 3 மாதம் இப்போ அந்த பாஷாக்கு வந்து பெயில் வேறு கொடுத்துருக்காங்க. போய் அவர் பாவம் உடம்பு சரியில்லை, மூச்சுவிட முடியல, போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஆஸ்பத்திரியில் வெளியில் போட்டோம், அவர் யார வேணால் அவரை பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிலாம் துடியாக துடிக்கூடிய அரசு இப்போ பாருங்கள், ராத்திரி வந்து இந்த மாதிரி அத்துமீறி இந்த மாதிரி கிரேனை கொண்டு வந்து ஒரு கொடிக்கம்பத்தை எடுக்க 12 மணிக்கு மேலே வராங்க. அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு. அப்போ இது போலீஸ் எதுக்கு இருக்குன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க என்ன இப்போ அங்கே வந்த பாஜக தொண்டர் என்னுடைய கட்சி கூடிய கொடியை நீங்கள் ஏன் அகற்றுறீங்கன்னு சொல்லி வருவது இயற்கை. அவங்க மேலே மண்டையை அடித்து உடச்சி அவன் என்ன தீவிரவாதியான்னு, நீங்கள் உங்கள் உங்களுடைய வீரத்தில் அந்த தீவிரவாதியிட்ட போய் காமிக்கலாமே, அங்கே கை கட்டி நிற்கிறீங்க. இங்கே பாவம் அப்பாவி தொண்டன் பாரத் மாதா கிஜெய் சொன்ன அவன் மண்டையில் போட்டு உடைக்கிறான். அப்போ இங்கே உடைக்க நினைப்பது பாரத் மாதா கிஜெய் சொல்பவர்கள் தான் போல இருக்கிறது. இது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இல்லை, இதே மாதிரி கூட சமீப காலகட்டத்தில் வந்து பாஜகவுடைய அலுவலகத்தை ஒன்று கூட இது மாதிரி வாசல்லேருந்து பூட்டி அங்கே இருந்த புல்டோசரில் வந்து செய்த சம்பவத்தை கூட நம்ம பார்த்தோம். ஆமாம், கவர்னருக்கே பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டிலே. அண்ணாமலை அவர்களே கூட இசட் பாதுகாப்பு இருக்கிறது. இசட் பாதுகாப்பு உள்ள ஒருத்தருடைய வீட்டு வாசல் இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்து கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் உங்களைப் போல் என்னைப் போல சாமானியங்களுக்கு என்னாகும் என்பதை என்னாகும் என்ற பயம் வந்து தமிழகங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த அளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே இருக்கின்றது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். ஆனால் இது பயப்பட வேண்டாம். நான் அப்படி சொன்ன உடனே ஐயோ யாருக்கும் பாதுகாப்பு எப்படி நினச்சிக்க வேண்டாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்கள், செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர், பல பேர் மறந்து போயிட்டாங்க, வேறு உள்ளே இருக்கார் பாவம், அவர் பேரே மறந்து போச்சு, பல பேப்பர் வரதே இல்லையே. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் இல்லையா, என்ன கேட்டார்? வாட்ச் பில்லு கேட்டார். இவர் வாட்ச் பில்லு கொடுத்துட்டார். ஆனால் அதோட என்ன ஆச்சு, அவர் லாடம் கட்டிட்டாங்க, உள்ளே போயாச்சு. இப்போ இவர் பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், நீ ஒரு கொடிக்கம்பு தானே எடுத்த, அடுத்து வரக்கூடிய 100 நாட்களில் ஒவ்வொரு நாளும் 100 கொடிக்கம்பங்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதியிலும் நாங்கள் பூசா நட்டு குடியேற்றுவோம். 10,000 கொடிக்கம்பம் ஏற்றுவோம். 10,000வது கொடிக்கம்பம் இதே பனையூரில் இதே இடத்துல ஏற்றுவோம். அப்போ யாரை என்னை அடித்தாயோ அவரை வைத்து அவரே ஏற்றுவார். இவர் சேலஞ்ச் பார்க்கலாமா என்று சவால் விட்டிருக்கிறார்.
அப்போ ஒரு நல்லது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அதனால் வாட்ச்பில் கேட்டு அவர் பாவம் ஒரு பெரிய ஒரு அவருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கட்சிக்கு அது போச்சு, கட் ஆயிடுச்சு. இப்போ இவர் சொன்னது வந்து 10,000 கோடி கம்பன் நம்ம வெளியில் தெரிய வருகிறது. ஆனால் இன்னொரு பெரிய நல்ல காரியம் நடப்பதற்காக தான் இது ஆரம்பித்திருக்கிறது. நல்லதே நடக்கும் என்று நம்புவோம்.